Hello viewers, welcome to Super Brain. In this exercise 3.1 question number 8, what must be subtracted from 2x power 4 plus 4x square minus 3x plus 7 to get 3x cube minus x square plus 2x plus 1 அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது இதுல இருந்து எதை சப் பண்ணோனா இது கிடைக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? 2x power 4 plus 4x square minus 3x plus 7 எழுதியாச்சு. இதுல இருந்து எதை சப் பண்ணா அப்படின்றாங்க. சப் பண்ணா நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? P of x னு எடுத்துக்கலாம். எதையோ சப் பண்றோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணலாம்? P of x னு எடுத்துக்கலாம். என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? இந்த பாலினாமியல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ இந்த பாலினாமியலை நம்ம அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பாலினாமியலை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப இது அப்படியே இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வரும். அப்படியே பிராக்கெட் போட்டு கொண்டு வாங்க. அப்படியே இந்த சைடு வரும்போது என்னாகும்? மைனஸ்ல வரும். இங்க இருக்கிற மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஆகும். ஏன் அப்படி கொண்டு போறோம்னா நம்மளுக்கு பிளஸ் பி ஆஃப் எக்ஸ் தானே வேணும். ஸோ அதனால இந்த பி ஆஃப் எக்ஸை நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, இங்க இருக்கிற பாலினாமியல நம்ம இங்க கொண்டு வரலாமா? அப்ப இது என்னாகும்? அப்படியே மைனஸ்ல வருமா? ஸோ மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா வெளியே மைனஸ் இருந்தால் உள்ள ஃபுல்லாக சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிக்கோங்க. 3x க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1. ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது பிளஸ் பி ஆஃப் எக்ஸாக போயிடும். நமக்கு பி ஆஃப் எக்ஸ் தான் வேணும். ஸோ இதில் வந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம சப் பண்ணுற மாதிரி இதை எழுதி சப் பண்ணிடலாம். ஸோ 2x பவர் 4 இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் டேர்ம் எழுதணும். இதில் எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை, எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஜீரோ போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், அது என்ன இருக்குது? 4x ஸ்கொயர். அதுக்கடுத்து எக்ஸ் டேர்ம். ஸோ நீங்கள் எது இல்லைன்றது நீங்கள் முன்னாடியே பார்த்துடணும், அப்போ தான் நம்ம ஜீரோ போட முடியும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 டேர்ம் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 4 டேர்ம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாக ஜீரோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் டேர்ம் இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம்? பிளஸ் 3x கியூப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் பிளஸ் 2x, அப்புறம் பிளஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து இதை சப் பண்ணுறோம் இல்லையா, இங்கே பாருங்கள் மைனஸ் சிம்பிள். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இதோடைய எல்லா சிம்பிளையும் நான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்க பிளஸ் இருக்கா, அப்ப நமக்கு என்ன பண்ணலாம்? மைனஸ் போட்டுக்கலாம். இங்க பிளஸ் இருக்கா, இதையும் மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் இருக்கா, அப்ப பிளஸ் போடுங்க. பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். இப்ப இங்க பிளஸ் இருக்கு, அப்ப நான் மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் பிளஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கிறேன். சரி, இப்ப பாருங்க, இதுல இருந்து இதை நான் சப் பண்றேன். இது வந்து 7 இருக்கு, இங்க மைனஸ் 1 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 7ல 1 போச்சுன்னா 6 வரும். ஸோ பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன? பிளஸ். இப்ப எக்ஸ் டேர்ம்க்கு வாருங்க, இங்க எக்ஸ் டேர்ம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 5 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இது பிளஸ், இதுவும் பிளஸ், ரெண்டுமே பிளஸ். அப்போ என்ன பண்ணலாம்? பிளஸ் போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இது 4, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா தப்பு. 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் கிடைக்கும் நமக்கு 5 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் கியூப் டேர்முக்கு வரும். இப்போ இது பிளஸ், இது மைனஸ். ஓகே, 0 இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கவே வேணாம். இங்கே மேலே வேற என்ன இருக்கும்? மேலேயோ கிளியோ எது இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க, அதோடைய சிம்பிளோட. ஸோ இதோடைய சிம்பிள் என்ன? மைனஸா. அப்போ மைனஸ் போட்டு இங்கே என்ன இருக்கு? 3 இருக்கு, அதை போட்டுக்கோ. 3x கியூப் அதை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே 0 இருக்கு. ஸோ இதை பார்க்கவே வேண்டாம். மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. 2x பவர் 4, அதோடைய சிம்பிள் பிளஸ் தான். ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம சிம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை, பிளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் மைனஸ் வந்தால் கண்டிப்பாக போடணும். ஓகே, இதுதான் நமக்கு சப் பண்ணால் கிடைக்குது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் உடைய வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 2x பவர் 4 மைனஸ் 3x கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. இதுதான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.